வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சபைக்கு பிறந்தாக. நடுத்தர குடும்ப சூழ்நிலையை கொண்ட ஒரு அலுவலர், இக்கட்டான சூழ்நிலையிலையும் தன்னுடைய நேர்மையை இழக்காம தன்னுடைய குடும்பத்தினரையும் அந்த நேர்மைக்கு எப்படி பழக்குகிறார் என்பதுதான் இந்த சிறுகதை. இது சு.சமுத்திரம் அவர்கள் எழுதிய தராசு என்ற சிறுகதை. கைத்தறி லுங்கியை செம்மண் நிறுத்து பேண்டால் அகற்றிவிட்டு பாடாவதி பணியனை வெளுத்து போன வெள்ளி சட்டையால் மறைத்து கொண்டு ஒப்புக்கு தலையை பாரியபடியே கண்ணாடியை வேண்டா வெறுப்பாய் பார்த்த விஸ்வநாதனை செந்தாமரையும் அவனை மாதிரியே பார்த்தாள். ஸ்டவில் பூனை குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருப்பதை சொல்லத்தான் போனாள். ஆனால் அதற்குள் வீட்டிற்கு வெளியே நடு ரோட்டில் டெப்டி டைரக்டரின் கார் கரடு முரடாய் சத்தம் போட்டபடியே நின்றது. காருக்கு குறைச்சல் இல்லை, வழக்கமாக வருவதுதான். ஆனால் அன்று ஏனோ காரின் குரல் படபடத்தது. டிரைவர் ஹாரனை வயலின் வாசிப்பது போல் உசுப்பினார். விஸ்வநாதனிடம் சொல்ல போனதை மறந்து செந்தாமரை அவன் கையில் காகித பார்சலை திணித்தாள். அவள் புடவை மாதிரியே கசங்கிய அந்த பொட்டலத்தை தூக்கி பையில் போட்டபடியே விஸ்வநாதன் காருக்கு அருகே போய் சல்யூட் மாதிரி வலது கையை வளைத்தான். உள்ளே இருந்த வயிறு பெருத்த டெப்டி டைரக்டர் கார் கதவை தள்ளிவிட அவன் உள்ளே போனான். செந்தாமரை தத்தளித்தாள். எப்படியாவது சொல்லியாக வேண்டும். அவள் முகபாவனையை விஸ்வநாதன் பார்க்கவில்லை. டெப்டி டைரக்டர் பார்த்து விட்டார். என்னம்மா விஷயம், வெளியே போறியா? ஆமாங்க சார், கடைக்கு போகணும், கெஸ்ட் வராங்க. கார்ல ஏறிக்கோமா? வேண்டாம் சார். தானா போற கார்ல நீயும் வர்றதுல தப்பில்லம்மா, நீ என் மக மாதிரி வாமா. அவர்களின் உரையாடலுக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்பது மாதிரி விஸ்வநாதன் காருக்குள் இருந்த ஒரு கோப்பை எடுத்து புரட்டினான். செந்தாமரை அந்த அதிகாரியை அதிகமாக காக்க வைக்க கூடாது என்று கதவை வேக வேகமாக இழுத்து மூட போன போது மீண்டும் வீட்டு கணக்கு நினைவுக்கு வந்தது. காருக்குள் அவரிடம் பேச முடியாது. இப்போ எப்படி? சட்டென்று ஒரு எண்ணம். எங்க, கதவை பூட்ட முடியல, கொஞ்சம் வாரிங்களா? எழுந்து வந்த விஸ்வநாதன் கதவை பூட்டியபடியே கேட்டான். கதவு ஈஸியா தானே பூட்டுது? உங்களுக்கு எல்லாமே ஈஸிதான், இதனாலதான் எனக்கு எல்லாமே கஷ்டமாகுது. என்ன ஊடகமா பேசுற, என்ன விஷயம்? மத்தியானம் உங்க அண்ணனும் அண்ணியும் குழந்தை குட்டிகளோட வீட்டுக்கு வரப்போறது தெரியுமா? அவங்களுக்கு ஆக்கி போட அரிசி இல்லைன்னு தெரியுமா? கோபமாக சொன்னவளை பார்த்து விஸ்வநாதன் சிரித்தான். அந்த சிரிப்பு அவளையும் தொற்றியது. விஸ்வநாதன் பிசிறில்லாமல் பதிலளித்தான். சாரி மேடம், வழக்கமாய் தினமும் நீங்க தர 2 ரூபாய கூட நான் கேட்காததுல இருந்து உன்னோட பட்ஜெட் நிலைமைய நான் எப்படி புரிஞ்சுகிட்டேன்னு உனக்கே தெரியும். நாளைக்குதான் சம்பளம், விருந்தாளிகள் இன்னைக்கே வராங்களே, எப்படியாவது சமாளிமா. செந்தாமரை ஏதோ கோபமாக சொல்ல போனவள் அப்போது காருக்குள் அடைபட்டு கிடந்த டெப்டி டைரக்டர் வெளியே வந்து நின்று நேரமானதை சொல்லாமல் சொல்வது போல் கை கடிகாரத்தை பார்த்தார். இங்கிதம் தெரிந்த செந்தாமரை அது தெரியாத விஸ்வநாதனை விழாவில் இடித்தபடியே காருக்குள் கூட்டி போனாள். அந்த கடை முன்னால் பிரேக் போட்டு அந்த பகட்டு கார் நின்றது. காரிலிருந்து இறங்கிய செந்தாமரையை அந்த கடையை மொய்த்த பெண்கள் வியந்து பார்த்தார்கள். இவ்வளவு பெரிய காரில் வந்தாலும் எவ்வளவு அடக்கத்தோடு இருக்கிறாள். பெண்கள் இரண்டாக பிரிந்து செந்தாமரைக்கு வழி போட்டு கொடுத்தார்கள். ஆனால் கடைக்காரர் அசுகாய சூரர். மஞ்சள் மசாலா மளிகை கடைக்கு முன்னாலேயே ஒரு மேஜையை வியாபித்த பிளாஸ்டிக் விரிப்பு மேல் விதவிதமான காய்கறிகளை அடுக்கி வைத்திருந்தார். ஒரு பக்கம் ஐஸ் மோர், இன்னொரு பக்கம் 3 அரிசி மூட்டைகள். கோணி வாயில் வெள்ளை பற்களை காட்டிக் கொண்டிருந்தது. செந்தாமரை கடனுக்கு பிடிகையாய், என்னாச்சி, ஊர்ல மழை பெய்யுதாமா, எப்ப போறீங்க என்று கேட்கலாமா என்று நினைத்தாள். சீச்சி, இந்த பசப்பு வார்த்தையை பேசுகிறவாய் பட்டினி கிடக்கலாம். அது சரி, நான் பட்டினி கிடக்கலாம், விருந்தாளிகளையுமா? சகலகலா மண்டி வியாபாரியான கடைக்காரர் செந்தாமரையை கவிழ்கண் போட்டு பார்த்தார். அவளை பார்த்த கண்ணோடு அங்கு உள்ள அத்தனை பெண்களையும் பார்த்தார். இச்சையாக அல்ல, எது எது கடன் பாக்கி என்ற ஆய்வோடு. செந்தாமரை உதட்டை கடிப்பதில் இருந்தும் கால் பெருவிரலால் தரையில் கோடு போடுவதில் இருந்தும் அவர் புரிந்து கொண்டார். கடைக்காரர் ஒரு பாட்டி மீது பாய்ந்தார். என்ன ஐயா, நீ கொசுருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு கருவேப்பிள்ளையும் எடுத்தா எப்படி, மாட்டுக்கு தீவனமா போட போற? ஏ செங்கனி, உங்க வீட்டுக்காரம்மா எப்போதான் அந்த பாக்கிய தரப்போறாங்களா? வந்து சாயங்காலமா தாராங்களாம். நீயும் சாயங்காலமாவே வா. போன மாசத்து பேரிடு கணக்கு தீர்க்கும் முன்னால ஒரு அரிசி கூட போட மாட்டேன். பேரிடு கணக்குல 300 ரூபாய் தான்ற எந்த அம்மாவுக்கும் அதுக்கு மேல கடன் கிடையாது.
கடையை சுற்றி நின்ற அத்தனை பெண்களும் தத்தம் கரங்களில் இருந்த கையிக்கு அடக்கமான நோட்டு புத்தகத்தை பயபக்தியோடு பிரித்து பார்த்தார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் வாங்கிய பொருள்களும் அவற்றின் விலையும் எழுதப்பட்டு கடைக்காரரால் கையெழுத்திடப்பட்டிருந்தன. கடைக்காரர் கொடுத்திருக்கும் ஒரு விதமான பாஸ் புத்தகங்கள். 300 ரூபாய்க்கு மேல் போன பெண்கள் முகம் சுழித்தும் அதற்கு உள்ளேயே இருந்த பெண்கள் முந்தைய பெண்களின் முக கலவரத்தை ரசித்தபடியும் நின்ற போது ஒரு மாமி வந்தாள். என்ன கடைக்காரரே, சௌக்கியமா? உங்க கடன் பாக்கி 400 ரூபாய் நிற்கும் போது நான் எப்படி சௌக்கியமா இருக்க முடியுமா? நான் ஏதோ தமாஸ் பேசுற மாதிரி சிரிச்சு மழுப்பாதீங்கம்மா. ஸ்கூட்டர்ல போக தெரியுது, சினிமாவுக்கு போக முடியுது, ருசி ருசியா சாப்பிட தெரியுது, கடன் பாக்கி மட்டும் தர தெரியல. ஏன் இப்படி தெரியாத மாதிரி பேசுறேன்? உங்க காசை காக்கா கால்ல கட்டி அனுப்புவேனாக்கும். அத செய்யுங்கம்மா. முதல்ல வியாபாரத்துல தெரிஞ்சவங்கன்னு யாரையும் பார்க்கப்படாதுமா. அப்படி பார்த்தா நான் தான் தெரியாம போயிடுவேன். அதோ அந்த அம்மா கூட உங்களை விட எனக்கு அதிகமா தெரிஞ்சவங்க தான். எங்க ஊர் பக்கம் வேற, அவங்க கேட்டா கூட கடன் கொடுக்க போறதில்ல. உங்களுக்கோ அவங்களுக்கோ கொடுக்கப்படாதுன்னு அர்த்தம் இல்ல, நான் அவ்வளவு தூரம் நொடிஞ்சிட்டேன்னு அர்த்தம். என் மூதேவி, தக்காளியே அப்படி பிசைற, உடைச்சிட்டா ஒப்பனை காசு தருவான். செந்தாமரையம்மா, உங்களுக்கு எந்த காய் எத்தனை கிலோ வேணுமா? சில்லறையா கொடுங்க. 50 ரூபாயை கொடுத்துட்டு சில்லறை கேட்டு அவஸ்தப்படுத்தாதீங்க. பாம்பு போல் நெளிந்த புடலங்காய்களையும் பல் விதைகளை காட்டிய தார் பூசணிகளையும் சுண்டலி போல் தோன்றிய சேப்பங்கிழங்கையும் தன் முகப்போல் காட்டிய உருளைக்கிழங்குகளையும் தொலைநோக்காய் பார்த்த செந்தாமரை கடைக்காரரை பார்த்து விட்டு ஏதோ ஒரு வைராக்கியத்தோடு நடக்க போனாள். கடைக்காரர் அவளை சாய்த்து பார்த்த போது, அரிசி வாங்குறதுக்கு தூக்கு பை எடுத்துட்டு வர என்று சொன்னபடி நடந்தாள். செந்தாமரை வீட்டுக்கு போய் என்னதான் ஆக போகிறது என்பது போல் மெல்ல நடந்தாள். பிறகு இவரோட பவுசு பிருகும்பாக்கு அண்ணனுக்கும் தெரியட்டும் என்று அதை தெரியப்படுத்த போகிறவள் போல் வேக வேகமாய் நடந்தாள். ஊரில் அம்மா கழுதை வயதுக்கு வந்த பிறகும் தனக்கு உணவூட்டி விட்டது மனதிலே நினைவுகளாய், வாயிலே பெருமூச்சாய், கண்ணிலே நீராய் உருமாறின. பழைய இனியவை புதிய கசப்போடு வந்தன. 1.5 வருடத்திற்கு முன்புதான் அப்பா வில்லாதி வில்லனாகாமல் போன இந்த விஸ்வநாதனிடம் அவளை தள்ளினார். 3 பெண் மக்களை வியாபாரிகளுக்கு கொடுத்த தந்தை ஒரு சேஞ்சுக்காக இவளை பட்டதாரியும் அரசாங்க ஆசாமியுமான இந்த விஸ்வநாதனிடம் ஒப்படைத்தார். +2 செந்தாமரை கூட தனது அக்காக்களுக்காக அனுதாபமும் தனக்காக பெருமிதமும் கொண்டாள். அப்புறம்தான் தெரிந்தது, அப்பா சேஞ்சுக்காக பிடித்த மாப்பிள்ளை மாத கடைசியில் சேஞ்சே இல்லாதவர் என்று. வியாபாரி மச்சான்களின் ஒரு நாள் சம்பாதனை இவரின் 1 மாத சம்பளம். செந்தாமரை வீட்டு கதவை திறந்து அதை காலாலேயே உதைத்தாள். ஒரு முக்காளியில் இருந்த டெலிபோனை தூக்கி எரிய போனாள். நீங்க கெட்ட கேடுக்கு உங்களுக்கு டெலிபோன் ஒரு கேடா என்று அவனிடமே கேட்பதற்காக டயலை சுற்றினாள். ஹலோ, ஆபீசர் சூப்ரண்ட் மிஸ்டர் விஸ்வநாதனோட பேசணும். அவரு வேற டெலிபோன்ல பேசிக்கிட்டு இருக்காரு, லைன்லயே இருங்க. செந்தாமரை டெலிபோன் குமிழை காதில் பட்பற்றென்று அடித்து கோபத்தை குட்டிய போது விஸ்வநாதன் குரல் தெளிவாக கேட்டது. ராமச்சந்திரனோட 6 லட்சம் ரூபாய் கொட்டேஷன் லோவெஸ்ட் தான், ஆனா கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லையே. போன பைனான்சியல் வருடத்திலையும் இதே மாதிரி லோவெஸ்ட் ரேட் செய்து அப்புறம் பாதி பீரியட்ல விலவாசி கூடிட்டுங்கிற சாக்குல அதிகமா 3 லட்சம் கேட்ட கம்பெனி. இது தேவையில்லை. கோபி கம்பெனி 6,36,000 ரூபாய் கேட்டாலும் வேலிட்டியான கம்பெனி, சொன்ன சொல்லல நிக்கிற நிறுவனம். 30,000 அதிகமா இருக்கட்டுமே, ஆஃப்டர் ஆல் 30,000 ரூபாய் பட்ஜெட்ல சரி கட்டிக்கலாம். செந்தாமரையின் மனம் குமுறியது. அவன் பேசுவது அவள் காதுக்கு நன்றாகவே கேட்டது. இவளும் தனக்குள்ளே பேசிக்கொண்டாள், ஆஃப்டர் ஆல் 2 கிலோ அரிசி வாங்குறதுக்கு வக்கில்ல, ஒரு வாழைக்காய் கூட வாங்கி தரதுக்கு துப்பில்ல, ஆஃப்டர் ஆல் 30,000 ரூபாய்ன்னு பேசுறத பாரு. வீட்டு பட்ஜெட்டை சரி கட்டாத மனிதருக்கு கவர்மெண்ட் பட்ஜெட் எப்படி வரும்? இதனாலதான் நாடு உருப்படல. விஸ்வநாதன் குரல் அழுத்தமானது. அவன் தன்னிடம்தான் பேசுகிறானோ என்பது போல் செந்தாமரை உற்று கேட்டாள். அவன் இன்னும் அதே போனை தான் கட்டி எழுதான். ஐம் சாரி சார், நான் பிழைக்க தெரியாதனாவே இருந்துட்டு போறேன் சார். அடுத்தவங்க காசு எனக்கு தேவையில்லை சார். என் வைஃப் நச்சரிப்பு இல்லாதவ சார். என்னோட நேர்மைதான் தன்னோட தாலி பாக்கியன்னு நினைக்கிறவ. யாரோட பட்டு செல்லைக்கும் பகட்டு காருக்கும் பணம் கேட்ட தாலியை கழட்டி எரியறவ இல்ல சார். ஐம் சாரி சார், உங்க வீட்டு இன்சிடென்ட சொல்லல சார். குடும்பத்தையும் கவனிக்கணும்னு நீங்க சொன்னதால இப்படி சொன்னேன். படபடுத்து பேசிய விஸ்வநாதன் எதிர்முனையில் பதிலை எதிர்பார்த்த போது அதே முனையில் டங் என்று ஒரு சத்தம் கேட்டது. அடடே,
அசிஸ்டன்ட் டைரக்டர் போனை டப்புன்னு வச்சுக்கிட்டாரே. இந்த லைன்ல யாரியா இருக்கிறது? ஹலோ, சாரி ஃபார் கீப் யூ வெயிட்டிங், யார் பேசுறது என்றான் விஸ்வநாதன். செந்தாமரையால் பேச முடியவில்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒன்று காற்றா புனலா கதகதப்பான சூடா ஏதோ ஒன்று உற்றென்று அவளை உறுதிப்படுத்தியது போல் இருந்தது. அத்தனை கோப தாபங்களும் ஆக்கப்பூர்வமாய் நேர்மையான வேள்விக்கு எருகலாயின. விஸ்வநாதன் உதவியாளரிடம் பேசுவது கேட்டது. என்னப்பா இது, ராங் நம்பரா? செந்தாமரை உறக்கவும் உற்சாகமாகவும் கூவினாள். ரைட் நம்பர், ரைட் லேடி. என்னங்க, உங்களைத்தான். இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது. இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. நன்றி, வணக்கம்.